நேற்று சொல்லியாச்சு 2008 ஒரு சினிமாட்டிக் யூனிவர்ஸ் பண்ணதுக்காக. ஆனால் அதுக்கப்புறம் தான் அவெஞ்சர்ஸ் எல்லாமே சம்பவிச்சது. ஆனால் இப்போ கூட நாங்கள் வந்து அவெஞ்சர்ஸ் அங்கேயும் போல தான் இந்த மாதிரி யூனிவர்ஸ் பார்க்க விரும்பிட்டு இருக்கோம். ரோபோ எடுக்கும்போது இந்தியன் கேரக்டர், சிவாஜி கேரக்டர், அப்புறம் முதல்வன் கேரக்டர், மூணு பேர் வச்சு ஒரு படம் பண்ணால் எப்படி இருக்கும்னு ஒரு தாட் வந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு தான் அவெஞ்சர்ஸ் வந்தது. நல்லா தான் இருக்கும் ஒரு ஆடியன்ஸாக பார்க்கும்போது. ஏன் இன்னும் 2 பேர் இருக்காங்களே, அண்ணியன் இருக்காரு. ஸோ நீங்கள் படம் பாருங்க, பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேயும் கதரை விட்டுருக்காரு அனிருத். அப்புறம் ப்ரொடக்ஷன் டிசைனர் முத்துராஜ், எடிட்டர் ஸ்வீகர் பிரசாத், விஎஃப்எக்ஸ் சூப்பர்வைசர் ஸ்ரீனிவாஸ் மோகன், இப்படி ஃபுல் டெக்னிக்கல் டீமும் சேர்ந்து இந்த படத்தை வந்து மிகச்சிறப்பாக கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு ஒரு தகவல், இந்த லூலு மால்லையும் இந்தியன் டூ ஷூட்டிங் நடந்திருக்கு, அதை நீங்கள் பார்ப்பீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியன் பார்ட் 1 100 டேஸ் ஃபங்க்ஷனுக்கு இங்கே வந்து கமல் சார் வந்து ஒரு விழா எடுத்தாங்க, அதுக்கு நான் வந்திருந்தேன். நீங்கள் எந்த படத்தையும் ஒரு பெரிய வெற்றி படமாக்கி ஒரு விழா வச்சு திருப்பி நாங்களாம் வந்து கலந்துக்கிறதுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். பார்ட் 1 சப்போர்ட் பண்ண மாதிரி இந்த படத்தையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணி பெரிய வெற்றியை கொடுக்குன்னு நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். இதை ரொம்ப அழகாக அருமையாக பப்ளிசிட்டி பண்ணி ரிலீஸ் பண்ணுற கோகலம் கோபாலன் சார் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். சங்கர் சார் நீங்கள் நேற்று சொல்லியாச்சு 2008 உங்களுக்கு ஒரு தாட் இருந்தது, ஆனால் ஒரு சினிமாட்டிக் யூனிவர்ஸ் பண்ணதுக்காக. ஆனால் அதுக்கப்புறம் தான் அவெஞ்சர்ஸ் எல்லாமே சம்பவிச்சது. ஆனால் இப்போ கூட நாங்கள் வந்து அவெஞ்சர்ஸ் அங்கேயும் போல தான் இந்த மாதிரி யூனிவர்ஸ் பார்க்க விரும்பிட்டு இருப்போம். அப்போ இனி கூட அந்த சான்ஸ் இருக்குது, கமல் சார் கூட இருக்குது, இனி அதை ரீத்திங் பண்ண முடியும் இல்லையா சார்? அதான் முதலே ஒரு தாட் வந்தது ரோபோ எடுக்கும்போது, இந்தியன் கேரக்டர், சிவாஜி கேரக்டர், அப்புறம் முதல்வன் கேரக்டர், மூணு பேர் வச்சு ஒரு படம் பண்ணால் எப்படி இருக்குன்னு ஒரு தாட் வந்துச்சு. அதை வந்து என் அசிஸ்டன்ட் ஆக்டர்ஸ் சொன்னேன், யாருமே வந்து அது ரியாக்ட் பண்ணல. அந்த மேலே எங்கேயும் பார்த்தாங்க, என்ன அது எதுவும் வளர்றாரு அப்படிங்கிற மாதிரி. டெக்னீஷியன்ஸ்ட்டும் சொன்னேன், அவங்களும் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு நவந்து போயிட்டாங்க, யாரும் என்கரேஜ் பண்ணல. அதனால் நான் அதை நல்ல ஐடியாவில் கொடுத்துட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு தான் அவெஞ்சர்ஸ் வந்தது. அதுக்கப்புறம் நான் அப்புறம் யோசிக்கிறதே விட்டேன். இந்த யூனிவர்ஸ் நல்லா தான் இருக்கும் ஒரு ஆடியன்ஸாக பார்க்கும்போது. ஏன் இன்னும் 2 பேர் இருக்காங்களே, அண்ணியன் இருக்காரு. ஸோ அப்படி ஒரு கதை வந்தால் ரொம்ப சந்தோஷப்படுற முதல் நாள் தான். லெட் சீ சம் ஸ்டோரி ஸ்ட்ரைக்ஸ் இன் மை மைண்ட். அங்கே போக வேண்டாம். தேங்க்யூ சோ மச் சங்கர் சார், விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அண்ட்